இடத்துல இருக்கலாம். டினாமினேட்டர் வந்து என்ன பகுதியை வந்து டின்னு வச்சுக்கலாம், இது வந்து நியூமர் தொகுதி வந்து என்ன வந்து வச்சுக்கலாம், நியூமரேட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நியூமரேட்டர் வந்து நியூமரேட்டரோட டினாமினேட்டர் கொடுக்கலாம் இருக்கு. அப்போ டினாமினேட்டர் வந்து அதாவது தொகுதி சாரி பகுதி வந்து இதோட 8 விட அதிகமாக இருக்கு, இது கண்டிஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் படி. ரெண்டாவது கண்டிஷன் படி என்னன்னா, நம்ம வந்து நியூமரேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, என்ன அர்த்தினாலதான் நியூமரேட்டர் வந்து 17 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ n+17 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்போ டினாமினேட்டர் வந்து இது வந்து 1 குறையுது அப்படின்னா, இது d-1 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வரும்போது என்னவா இருக்கும் ஃபிராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கண்டிஷன் படி n+17 இது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளோர் அதாவது n+8 இருக்கு இல்லையா, இது ஒரு வேல்யூ இருக்குங்க, அந்த வேல்யூல தான் 1 குறைக்கிறாங்க. அப்போ d-1 இது எதுக்கு சமம் அப்படின்னா 3/2 அப்படிங்கிற ஃபிராக்ஷன் சமம். இதை நம்ம கிளாஸ் மண்ட் பண்ணும்போது 2 × n+17 = 3 × d-1. அப்போ 2n+34 = 3d-3. நீங்கள் கொண்டு வந்தோம்னா 3d-2n = 34 + 3 = 37. அதாவது 3d-2n. n+8 = 37 கிடைக்கும். அப்போ 3n ஒரு 2n பிரச்சனை n கிடைக்கும், +24 = 37 கிடைக்கும். அப்போ வந்து n என்னவா இருக்கும் அப்படின்னா 37 − 24 = 13. n வந்து எடுத்துனா 13 கிடைச்சாச்சு. கண்டிஷன் என்ன அப்படின்னா d = n+8 தான் கண்டிஷன். d = 13 + 8 = 21. அப்ப இதுதான் d, இதுதான் n, இதுதான் இந்த சம்பவம் தான் ஆன்சர். தேங்க்யூ.